நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பஜாஜ் பல்சர் பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2001 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் வந்த பைக்கை பார்த்தீங்கன்னா 150cc, அப்புறமா 180cc அப்படின்னு ரெண்டு பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் டோம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருந்தாங்க. அப்புறமா ஃபியூயல் டேங்க் பார்த்தீங்கன்னா 18 liters ஃபியூயல் கெப்பாசிட்டி பிடிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த பைக்கோட பிரேக்கிங் சிஸ்டம் பற்றி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வீலில் டிஸ்க் பிரேக்கும், அதே மாதிரி ரியர் வீலில் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருந்தாங்க. பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிக் ஸ்டார்டரும் கொடுத்துருந்தாங்க. பல்சர் பைக் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 1999 ஹீரோ ஹோண்டா சிபிசி என்ற பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 160cc கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த பைக்கோட பிக்கப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது, பவர்ஃபுல்லாகவும் இருந்தது. இந்த வண்டியோட சேல்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள்கிட்ட ரொம்பவே நல்லா ரீச் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்தியாவில் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மைலேஜ் அதிகமாக தர்ற 100cc பைக்ஸில் தான் அதிக கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைத்தில் தான் இந்த சிபிசி பைக் லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த பைக் லான்ச் பண்ணதுக்கப்புறம் நம்ம இளைஞர்களோட பார்வை இந்த வண்டி மேலே பட ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். இதை புரிஞ்சுக்கிட்ட பஜாஜ் கம்பெனி அவங்களும் புதுசாக ஒரு பவர்ஃபுல் பைக்கை லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. அந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா பஜாஜ் பல்சர். ஸ்டார்டிங்கில் இந்த பைக்கோட சேல்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக போக நல்லாவே பிக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். 2003 பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கொஞ்சம் அப்டேட் பண்ணாங்க. என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா DTSI டெக்னாலஜின்னு மாற்றினாங்க. அதாவது யூஸ்வலாக வர்ற சிங்கிள் ஸ்பார்க் பிளக் இல்லாமல் ட்வின் ஸ்பார்க் பிளக் டெக்னாலஜின்னு போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரவுண்ட் டூம் ஹெட்லைட்டை எடுத்துகிட்டு நியூ ஹெட்லாம்ப் அசம்பிளி கொடுத்துருந்தாங்க. பைக்கோட ஃபியூயல் எக்கானமியும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தாங்க. அது கூட ட்வின் டோன் ஹார்னும் ட்ரிப் மீட்டரும் கொடுத்துருந்தாங்க. 2005 பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வீல்ஸில் அலாய் வீல்ஸ் அப்டேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஷாக் அப்சர்வர் பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில்டு ஷாக் அப்சர்வர் கொடுத்துருந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்டேட்ஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பல்சரில் 150, 180cc அப்புறமா 135cc, பல்சர் 200cc, 220cc, 200NS, AS200, RS200, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. கடைசியாக பஜாஜில் டோமினோர் 400 பைக்கை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ சொன்ன பைக்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்த பஜாஜ் பல்சர் 150cc பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இருந்தது. இன்ன வரைக்கும் மார்க்கெட்டில் எத்தனையோ பிராண்ட் பைக் சூப்பர் சூப்பராக வந்திருந்தாலும் பல்சர் சீரீஸ் பைக்குகளோட சேல்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். காரணம் கேட்டிங்கன்னா பல்சர் பைக்குக்குன்னு தனியாக மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பஜாஜ் பல்சர் பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும் இல்லாமல் பல வெளிநாடுகள்லேயும் ரொம்ப நல்லாவே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வண்டியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பைக்கோட ஹேண்ட்லிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்ஸில் நிறையா கலர் அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான கலர்னு பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபெராரி ரெட் கலர் கலர் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பல்சர் 150cc வந்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியர் வீல்லையும் டிஸ்க் பிரேக் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்சரில் 150cc செக்மெண்ட்டில் கிளாசிக்னு ஒரு பைக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா மற்ற பல்சர் பைக்குகளோட ரேட் கம்மியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு
பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு நன்றி.